வாய திறந்தாலே போய் கத்திரிக்கோல காட்டுறான். எங்கள் அம்மா பள்ளி மாதிரியே நாக்க உள்ள உள்ள இழுக்குது. நேற்று பார்க்குறேன் எங்கள் அம்மா கையை அமுக்கிறான், இன்னைக்கு பார்க்குறேன் எங்கள் அம்மா காலை அமுக்கிறா. சமாதானம் ஆயிட்டியலான்னு கேட்குறேன். என்னைக்காவது உங்கள் அம்மா கழுத்து வலின்னு சொல்லாமையா போயிடும், நான் ஒரு அமுக்க அமுக்காமையா விடுவோங்கிறான். பதட்டத்திலே வாழ வேண்டிய சூழ்நிலையாக இருக்கு. இப்போ இருக்கா இங்கே இருக்க ஆண்களை பார்த்து கேட்குறேன், சார் மனச்சாட்சியோடு சொல்லுங்கள், இந்த ஜென்மத்தில் இருந்த மனைவி தான் எனக்கு எல்லா ஜென்மத்தில் வேணும்னு நினைக்கிற ஆண்கள் மனச்சாட்சியோட கை தூக்குங்க பார்ப்போம். எங்க ஒருத்தர் தூக்குறத பார்த்து இன்னொருத்தர் தூக்குறாங்க. ஐயா ரெண்டு கை தூக்கக்கூடாது, வேறு மாதிரி அது கணக்காயிரும், ஒரு கை தான் தூக்கணும். இப்போ இங்கே இருக்க பெண்களை பார்த்து கேட்குறேன், புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை மணிப்பரிசிலே வச்சுருக்குங்கிற உங்கள் கை தூக்குங்க பார்ப்போம். அந்த ஆளை வீட்டில் வச்சுருக்கதே பெருசா. ஆனால் என் மனைவி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு ஃபோட்டோவை மணிப்பரிசிலே வச்சுருக்கான். அவ்வளவு பாசமாடின்னு கேட்குறேன். லோனு வாங்குறதுக்கு ஒட்டுறதுக்கு வச்சுருக்குங்கிறாங்க. ஒட்டி சாட்சி கழுத்து போட்டுருவோம், நான் எப்போதும் லோன் கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ குடும்பங்கள் இப்படிலாம் இருக்குது, இதை பற்றிலாம் நிறையா பேசுவாங்க. இன்றைக்கி உறவுகள் சரியாக இருக்கா? எங்கள் வீட்டுக்கு எங்கள் ஊரில் ஒரு பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் நைட்டு திருடன் குதிச்சுட்டான். குதிச்சு அவன் புருஷனை பொண்டாட்டி கட்டி வச்சுட்டு நகை வகை எல்லாத்தையும் நோட்டு பணம்லாம் அள்ளிக்கிட்டு கிளம்புனான். இந்த பொண்டாட்டி கத்துனான், என்ன அவுத்து விடு அவுத்துனான், கத்துல குத்துவேன்னா கத்த மாட்டேன் அவுத்து விடுனான், அவுத்து விட்டுட்டான். விட்ட ஒன்று சொன்னான், திருடன் சார் திருடன் சார், எல்லாத்தையும் அள்ளிட்டீங்க, திருப்பி வச்சுட்டு போச்சுன்னா வச்சுட்டா போன்றீங்க, வச்சுட்டு போக மாட்டீங்க, ஒன்றே ஒன்று எனக்கு உதவி செய்யுங்க. என்னம்மா, என் புருஷனோட தங்கச்சி விட எடுத்து விடுதேன், போகையில் அவளை ஒரு பார்வை பார்த்துட்டு போங்க அப்படின்னு இருக்கான். அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், அவள் வீட்டுக்கு தான் முதல்ல வந்தேன், அவள் சொல்லி தான் ஓன் வீட்டுக்கே நான் வந்தேன் அப்படின்னு இருக்கான். இப்படி உறவுகள் நல்ல உறவுகள்லாம் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா அவள் இவன் நினைக்கிறான் நாளைக்கு அவள் என்ன ஏளனமாக பார்ப்பா, அவளுக்கும் போச்சாலும் நம்மளும் நிம்மதியாக இருக்கலாம். இப்படி ஒரு மனநிலையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பல ஆண்டுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்பு திருச்சியிலே மேஜர் சரவணன் என்ற ஒரு மனிதர் இந்திய இராணுவத்திலே தளபதியாக இருந்து இறந்து போகிறார். அவருடைய உடல் வருகின்ற பொழுது அவர் தாய் கத்தி கதறி அழுது கொண்டிருக்கிறார். நிருபர்கள் எல்லாம் கேட்டார்கள், ஏன் மகனை இழந்து விட்டோம் என்று இப்படி கதறுகிறீர்களே அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொன்னாங்க, அதன்னுச்சுன்னா அழலை, இந்த நாட்டுக்கு காக்க இன்னொரு பிள்ளை என் வயிற்றில் பிறக்கலையே அப்படின்னு சொல்லி அழுது அப்பெற்ற தாய் அமிர்தவள்ளி அந்த அம்மாவே. அப்படிப்பட்ட தாய்களும் இருக்கிறாங்க. மனைவியை பற்றி ஐயா ரொம்ப சாடினாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, மனைவியிலே 3 types of wives, 3 வகையான பொண்டாட்டி இருக்குது. நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டைப் சாப்பாடை போடுவா, சாம்பாரை ஊற்றுவா, பிசைஞ்சு வாயில் வைப்போம், என்னடி உப்பு இல்லைன்னு கேட்டால் போதும், ஏன் உப்பு போட்டால் தான் சாப்பிடுவோம், நீ போட மாட்டியா சாப்பிட மாட்டேன் கத்துவா. இவளை கூட கணக்கில் சேர்த்துக்கரலாம். நம்பர் 2, சாப்பாடை போடுவா, சாம்பாரை ஊற்றுவா, பிசைஞ்சு வாயில் வைப்போம், என்னடி உப்பு இல்லை, வாயிலே முணங்குவா. நம்முடைய புகழ்ச்சல் போய் பசுபோது லாரி போகுது பசுபோது அடிபடி சாகம் வந்து தொலைக்க அவனுக்கு ஓடிச்சு ஒடிச்சு கொட்ட வேண்டிய கோயில் ஓட்ட முளைக்கு இவளையும் கணக்கில் சேர்க்கலாம் சார், பிரச்சனை இல்லை, இவளால் எல்லாம் பிரச்சனை வராது. நம்பர் 3, இதுதான் கொஞ்சம் டேஞ்சரான ஆள், என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை, பதிலே பேச மாட்டா, இப்படி பருபருன்னு முழிப்பா, இவ தான் சோத்தில் விஷத்தை வைக்கிற குரூப், ஸ்லோ பாய்சன், இவள்கிட்ட தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். பல ஃபோன்கள் வந்து கொண்டு இருக்கிறேன், நான் மேடையில் இருந்து கொண்டு இருக்கிறேன். இந்த ஃபோன் வந்தாலே எனக்கு உண்மையிலே சொல்கிறேன் சார், இந்த ஃபோன் வந்ததுக்கப்புறம் நாடு நாசமாக போச்சுங்கிறாள்லாம் கைதட்டுங்க சார், கைதட்டின எல்லார்ட்டையுமே இந்த ஃபோன் இருக்குது. உண்மை சார், இதான் அனுபவப்பட்டால் தானே தெரியும், மனைவியை பற்றி கட்டினா தானே தெரியும், வாழ்க்கை அவ்வளோ சிக்கலில் இருக்குது. ஒரு தாய்க்கும் மனைவிக்கும் என்னங்க வித்தியாசம்? ஒரு காலத்தில் எங்கள் அம்மா இருக்கும்போது என்ன, அப்போ வலிச்சா புள்ளை, இப்போ கிழிச்சா புள்ளை, அப்போ பிறந்த உரம் புள்ளை, இப்போ பிறக்க உரம் கீரி புள்ளை, கீரி தான் குழந்தை பிறந்துக்கிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் குழந்த பிறந்தவங்க நான் பார்க்க போனீங்கன்னா பிரசவ வார்டு எதுனே கேட்க வேண்டாம், தாய் ஒரு பக்கம் அழுவும் புள்ள ஒரு பக்கம் அழுவும், இதாண்டா பிரசவ வார்டுன்னு போய் குழந்தை பிறந்ததை பார்த்துட்டு வந்தோம். போன வாரம் என் குழந்தை அவள் குழந்தை பிறந்துச்சு, பார்க்க போகிறேன், தாயும் அழுவலை பிள்ளையும் அழுவலை, புருஷன் கலந்து அழுதுகிட்டு இருக்கேன், நீ ஆண்டா அழுகுற, ஆப்ரேஷனுக்கு 70,000 ரூபா பணம் கட்டணும் அந்த ஆண்டா அப்படின்னு அவங்க கலந்து அழுதுகிட்டு இருக்கேன். அதையும் பிரித்து விட்டுருக்கானுங்க பாருங்க, முதல் பிரசவம்னா அப்பங்காரம் பணம் கட்டணுமா, 2வது பிரசவம்னா புருஷங்காரம் பணம் கட்டணுமா, என்ன 3வது பிரசவத்தை நான் கட்டுவேன் கரெக்ட்?
வாழ்க்கை இந்த மனைவியால் என்ன சந்தோஷம் இருக்கு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா எனக்கு சாப்பாடை போட்டு வாசலே பார்ப்பாங்க. ஏம்மா வாசலே பார்க்குறீங்கன்னு கேட்பேன். ரோட்டில் போகிறவங்க யாராவது நீ சாப்பிட்றத பார்த்து கண்ணுபட்டு உடம்பு முடியாமல் போச்சுன்னா சிரமப்படுவாயிடான்னு என்னை பற்றி தாய் என்னையை வளர்த்தான். இன்னைக்கு என் மனைவி அதே மாதிரி தான் சார், எனக்கு சாப்பாடை போட்டு என்னை சாப்பிட்டு முடிகிற வரை அங்கனே உட்காந்துருப்பான். அவ்வளவு பாசமாடின்னு கேட்குறேன், எந்திரிச்சு போனால் எல்லாத்தையும் முடிச்சிருவாய்ப்பா, அதனால தான் உன் பக்கத்திலே உட்காந்துருக்குங்க. அவளோடு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் சார். வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? புலம்பி தீர்த்துருக்காரு.